அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் தமிழ் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தொகுதி ஒன்று உள்ள பாடங்களை தான் இது நாம் இதுவரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முதலாவதாக திருக்குறள் கதைகள் உண்மையே உயர்வு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கல்வி கண் போன்றது எழில் கொஞ்சம் அருவி இது வரைக்கும் நம்ம வா அடுத்தது வாலு போய் கத்தி வந்தது டும் 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 இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாடம் மாறி எழில் கொஞ்சம் அருவி இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒகேனக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஒகேனக்கல் வந்த பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளும் அதே மாதிரி கல்வி சுற்றுலா அல்லது சுற்றுலா நார போகும்பொழுது அந்த நம்ம போகிற இடத்தினுடைய ஊருனுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்தில் வந்து இலக்கணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இணையெழுத்துக்கள் அப்படிங்கிறத இலக்கணத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதில் உயிரெழுத்துக்களுக்குள்ள இணையெழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் மெய் எழுத்துக்களுக்கு உண்டான இணையெழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா இப்போது இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த படத்தை நல்லா பாருங்க இந்த படத்தில் உள்ள விலங்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா இந்த படத்தில் உள்ள விலங்கு வந்து நாய் இது நம்மளுடைய வீட்டு விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நன்றி உள்ள விலங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்மளுடைய வீட்டு நாய் வந்து வீட்டை காக்கும் இல்லைங்களா அதனால் வீட்டில் எப்பொழுதும் கட்டி போட்டு நம்ம இந்த நாயை வளர்த்துறோம் இல்லைங்களா அதை பற்றி இந்த நாயின் வந்து கட்டி போட்டு வளர்த்துற வளர்த்தும்போது என்னென்ன மகிழ்ச்சியாக இருக்கா துன்பமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போது இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் உள்ளது என்னது நாய் மாதிரியே இருக்குது ஆனால் அது நாய் அல்ல ஓனாய் இல்லைங்களா உருவத்தில் ஒரே கொஞ்சம் வித் ஒரே மாதிரி இருந்தாலும் இதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா இதை வந்து காட்டு விலங்கு இல்லைங்களா நான் ஓனாய் வந்து காட்டு விலங்கு நாய் வந்து வீட்டு விலங்கு இப்போ நம்ம பார்க்க போற பாடத்திலையும் நாயும் ஓனாயும் தான் பேசிக்கிறாங்க அதாவது அவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நமக்கு பாடமா அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க பாடத்துக்குள்ளார போலாம் பாடம் ஏழு நாயும் ஓனாயும் அடுத்து பாருங்க பசியால் வாடி மெலிந்த ஓனாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று தேடி காடு முழுவதும் சுற்றி திரிந்தது அப்போது கொழு கொழு என்று இருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது இப்போ இந்த கதையில இந்த ப நான் ஓனாய் என்ன பண்ணுது பசியால வாடி ரொம்ப மெலிஞ்சு போய் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம எங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே வருது அங்க எல்லாம் சுத்தி திரிஞ்சு வரும் பொழுது தூரத்துல ஒரு நாயை பார்க்குது அந்த நாய் எப்படி இருக்குது அந்த நாய் பார்க்குறதுக்கு கொழுகொழுகொழுன்னு அழகாக இருக்குது இல்லைங்களா அடுத்து அந்த நாயை தின்றுவிடலாமா என்று ஓனாய் நினைத்தது ஆனால் தான் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகமாய் இருந்தது அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது அதாவது அந்த நாயை வந்து சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லி ஓநாய் நினைக்குது ஆனால் அது நாய் எப்படி இருந்தது அந்த ஓனாய் எப்படி இருந்துச்சு ரொம்ப சோர்வான நிலையிலையும் ரொம்ப மெலிந்து போய் இருந்தது அதனால நாம் போய் இப்போ அந்த ஓனாய் கூட ச அந்த நாய் கூட சண்டை போட்டு நம்ம ஜெயித்து அந்த நாயை சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி முடியாது அப்படிங்கிற சந்தேகம் அதுக்கே வந்த உடனே நாய் அந்த ஓனாய் என்ன பண்ணுது அந்த நாய்கிட்ட நட்பாக பேச பேச ஆரம்பிக்குது உடனே ஓனாய் பேச ஆரம்பிக்குது நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்குது உடனே நாய் வந்து பதில் சொல்லுது நண்பனே மிக்க மகிழ்ச்சி நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழு என்று அழகாய் இருக்கலாம் நீ இந்த காட்டிலிருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய் என்னுடன் வெளியே வந்துவிடு நல்ல உணவு கிடைக்கும் உடனே நான் என்ன சொல்லுது நான் ரொம்ப அழகாக இருக்கோன்னு சொன்னோன்னே ரொம்ப மகிழ்ச்சி நீ ஏன் இங்கே இருக்கிற இந்த காட்டை விட்டு என் கூட விட்டு என்னை காட்டை விட்டு என் கூட வெளியில் வந்துரு நீயும் என்னை போல் அழகாக கொழு குழு அழகாக இருக்கலாம் பசியும் பட்டினியும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாய் சொல்லுது அதுக்கு ஓனாக என்ன சொல்லுது அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் உடனே ஓனாக கேட்குது அப்படின்னா நான் என்ன தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே நாய் சொல்லுதே வேலையாவது கீழேயாவது ஒன்றுமே கிடையாது வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டியடிக்க வேண்டும் வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்ட வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும் நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள் அது ஆஹா என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாய் சொல்லுது அதாவது வேலையாவது ஒன்றாவது வேலையெல்லாம் எதுவுமே கிடைக்க இல்லை வீட்டுக்கு யாராவது அறிமுகம் இல்லாதவங்க புதுசாக யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம கொ நாய் வேகமாக கத்தி குலைக்கும் இல்லைங்களா குறைச்சி நம்ம அதை பார்த்து அவங்க போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வா வீட்டுக்காரங்க வந்தாங்க அப்படின்னா வாழை ஆட்டணும் அப்புறம் அவங்க அதுக்கு பதிலாக நமக்கு விதவிதமான நிறைய நல்ல சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்காரங்க வந்து நம்மளோட தலையை வந்து அழகாக த தடவி கொடுப்பாங்க அவ்வளோ அது வந்து அவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது அதுக்கு ஓனாய் என்ன சொல்லுது ஓ அப்படியா அவ்வளவு சுகமான வாழ்க்கையா தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா உடனே என்ன சொல்லுது அப்படி ஒரு சுகமான வாழ்க்கை இருக்கா நான் என்னையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி ஓனாய் வந்து நாய்கிட்ட கேட்குது அதுக்கு நாய் என்ன சொல்லுது வா நண்பா என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன் இன்றிலிருந்து உனக்கும் நல்ல காலம்தான் உடனே என்ன சொல்லுது சரி வா நான் நான் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் இன்னையிலருந்து உனக்கு நல்ல காலந்தான் அப்படின்னு சொல்லி நாய் சொல்லுது அதுக்கு ஓனை என்ன சொல்லுது இதோ இப்போதே புறப்படுகிறேன் ச அது சரி அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே உடனே என்ன க நாய் கேட்குது ஆச்சரியமாக கேட்குது எப்படி கேட்குது சரி நான் வந்து உங்கூட வர்றேன் ஆமாம் அது சரி உன் கழுத்தில் வந்து நாய் கருப்பு கலரில் ஒரு பட்டை கழுத்தில் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது பாருங்கள் நாயினுடைய கழுத்தில் கருப்பு பட்டை போட்டிருக்கு இல்லையா இதை தான் பெல்ட் அப்படின்னு ரொம்ப சொல்லுவோம் இதை வந்து சங்கிலினால் கட்டி போடுறதுக்காக அந்த நாயினுடைய கழுத்தில் வந்து அந்த கருப்பு பட்டை போட்டிருப்பாங்க அந்த நாய் கழுத்தில் அந்த கருப்பு பட்டையை பார்த்துட்டு தான் அந்த ஓநாய்க்கு வந்து ஏன் நம்மளோட கழுத்துல எல்லாம் எதுவுமே இல்லை இதுக்கு காட்டில் சுற்றி திரிகிற மற்ற நாய்க்கும் பட்டை இல்லை ஆனால் உனக்கு அந்த நாய்க்கு மட்டும் எப்படி கழுத்தில் கருப்பு பட்டை இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வந்த உடனே அந்த ஓனாய் வந்து அந்த நாய்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்குது உடனே நாய் சொல்லுது அதுக்கு அது ஒன்றும் இல்லைவா ஓனாய் கேட்குது இல்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது உடனே கே ஒரு கொஞ்சம் வினா கேட்குது இல்லைன்னு சொல்கிற அப்புறம் எப்படி கழுத்தில் பட்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நாய் கேட்குது அதாவது ஒன்றும் இல்லைன்னா கழுத்தில் எப்படி கருப்பு பட்டை வந்துச்சு அப்படின்னு ஓ நாய்கிட்ட ஓனாய் வந்து கேட்குது அடுத்து வந்து அதுக்கு நாய் என்ன சொல்லுது என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா நாய்க்கு வந்து கழுத்தில் பெல்ட் போட்டால் அது சங்கிலியினால் கட்டி போடுறதுக்காக தான் அந்த கருப்பு பட்டை உபயோகப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதை தான் அந்த நாயும் சொல்லுது என்னை வந்து சங்கிலியில் வந்து கட்டி போடுவாங்க அதுக்கு வசதியாக தான் அந்த கருப்பு பட்டை எனக்கு நான் கழுத்தில் எனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு ஓனா என்ன சொல்லுது என்னை கட்டி போடுகிறார்களா அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா உடனே என்ன கேட்குது என்ன உன்னை கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னா எப்போ உன்னை நம்ம விருப்பப்படி நீ எப்போ வேணாலும் வெளியில் போகலாம் வரலாம் அப்படிலாம் உன்னால் போக முடியாதா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு கேட்குது அதுக்கு நாய் சொல்லுது ம் எப்பொழுதும் நாம் விருப்பம் போல் போக முடியாது அதில் என்ன பிரமாதம் உடனே நாய் சொல்லுது ஆஹா அதெல்லாம் ஒன்றும் போக முடியாது அதில் போய் என்ன நமக்கு வந்து ப்ரம் ஒன்று விசேஷம் அதில் என்ன நமக்கு கிடைச்சிட போகுது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் நாய்க்கு அதை பற்றி சுத அதை தெரியல ஆனால் ஓனாக என்ன சொல்லுது என்ன கே சொல்லுது பாருங்கள் என்ன பிரமாதமா அதுதான் எனக்கு பெரிய காரியம் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல் நான் போகிறேன் அதாவது என்ன சொல்லுது என்ன பிரமாதம் அப்படின்னு எப்படி அதாவது கேட்குற என்ன பிரமாதமா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அது வந்து உனக்கு வேணால் அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அதுதான் ஒரு பெரிய காரியமே எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் நம்மளோட இஸ் இஷ்டத்துக்கு போ வெளியில் போகணும் வரணும் எவ்வளோ வகை நல்ல விதமான விதவிதமான உணவு வகைகளை வந்து நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணும் எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பிடிக்கும் உன்ன மாதிரி வீட்டில் கட்டி போட்டுக்கிட்டு விதவிதமான சாப்பாடு கொடுத்தாலும் எனக்கு அப்படிப்பட்ட சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓனாய் சொல்லுது ஆனால் இந்த இடத்துல நாய்க்கு வந்து சுதந்திரம் அப்படின்னா என்னன்னே பு தெரியல ஏன்னா அதை குட்டியாகவே அதில் இருந்து வீட்டை வளர்த்துனதுனால குட்டியிலருந்தே அப்படியே அது வளர்ந்துருச்சு அப்போ வந்து அதுக்கு வந்து மற்ற நாய்களை மாதிரி வெளியில் போறது சுற்றி திரியிறது அதுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல ஆனால் ஓனாய் என்ன பண்ணிருக்குதுல இருந்தே குட்டியில இருந்தே காட்டில் நல்லா சுற்றி பார்த்து சுற்றியே திரிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட ஒரு ஓனாயை வந்து நம்ம வீட்டில் கட்டி போட முடியுமா அதனால அந்த ஓனாய்க்கு வந்து எனக்கு எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் எனக்கு வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் என்ன பண்ணிடுது காட்டுக்கு போயிடுது இப்போ இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைச்சாலும் எவ்வளவு சுகமான வாழ்க்கை கிடைச்சாலும் நம்மளோட சுதந்திரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஓ ஓனாய் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கீழே பாருங்கள் திறன் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வினாக்குறி ஆகிய நிறுத்தல் குறியீடுகளை அறிந்து படித்தல் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அதாவது இந்த பாடத்தில் நம்ம ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் முற்றுப்புள்ளி இருக்குது வினாக்குறி இருக்குது இதெல்லாம் நம்ம அறிஞ்சு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இது அதை பற்றியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இங்கே பாருங்கள் இந்த வினா மாதிரி குறி இருக்குது இல்லைங்களா முதலாவதாக இருக்கிறது வினாக்குறி இரண்டாவதாக இருக்கிறது கார் புள்ளி மூன்றாவதாக இருக்கிறது புள்ளி இந்த பக்கம் இருக்கிறது முக்கார் புள்ளி இந்த பக்கம் ஒரு புள்ளி மட்டும் கொடுத்துருந்தா அது முற்றுப்புள்ளி இது வியப்பு குறி இப்போ இந்த மாதிரியான குறிகளை தான் நம்ம பாடத்தில் பார்த்தோம் வாங்க இந்த மாதிரி குறிகள்லாம் நம்ம பாடத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க இந்த பாடத்தில் முதல் பா பாறை பாறை பாருங்க பாருங்கள் பசியால் வாடி மெலிந்த ஓனாய் ஓனாய் பக்கத்தில் ஒரு கார் புள்ளி தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா வினாக்குறி அடுத்தது என்று தேடி காடு முழுவதும் சுற்றி திரிந்தது முற்றுப்புள்ளி அடுத்தது அப்பொழுது கொழு கொழு என்றிருந்த ஒரு ஓனாய் கார்புள்ளி மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வந்ததை பார்த்தது அங்கே ஒரு முற்றுப்புள்ளி இப்படி இந்த பாடத்தில் வந்து எல்லா இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா வினாக்குறி கால் புள்ளி முற்றுப்புள்ளி இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பாடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த பாடத்துல இருந்து நான் சில சில வினாக்களை பற்றி உங்களுக்கு கேட்குறேன் ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது ஓநாய் காடு முழுவதும் பசியால் வாடி சுற்றி திரிந்தது ஓனாய் வந்து முதல் முதல்ல யாரை பார்த்தது ஓனாய் வந்து நாயை பார்த்தது அந்த நாய் எப்படி இருந்துச்சு நாய் பார்க்குறதுக்கு கொழு கொலு கொழுன்னு அழகாக இருந்துச்சு இல்லைங்களா நாயோட கழுத்தில் என்ன கட்டியிருந்தது நாயோட கழுத்தில் கருப்பு பட்டை கட்டியிருந்தது நாய் வந்து ஓனாயை வந்து தன்னு தன்னோட இருப்பிடத்துக்கு கூப்பிட்டுச்சு இல்லைங்களா அதுக்கு ஓனாய் போகணுச்சா நாய் ஓனாய் வந்து போகலை ஏன் போகலை அதனுடைய அங்கே போனால் தன்னுடைய சுதந்திரம் பறி போயிடும் அப்படிங்கிறதுனால ஓனாயானது என்ன பண்ணுச்சு அங்கே போகலை இப்போது இந்த பாடத்துக்கான புத்தக பயிற்சியை நம்ம பார்க்கலாம்